சேஞ்ச் இந்தியா கப்பு ஜெயிக்கணும்னா ரோஹித் சர்மாவை தயவு செய்து எட்டி உதச்சிட்டு மற்ற டீம் சூப்பர் டீம் இந்தியா ஜெயிக்கும். எதுக்குதான் கேப்டனா இருக்காருன்னு தெரியல, இல்ல கேப்டன் ஆகிறதுனால இப்படி இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு கிட்ட வந்து கம்மியா ஒரு கேப்டன் போட்டி நல்லா நல்லா விளையாட உடனே சொல்றேன். ரோஹித் சர்மாவோட பேர ஹிட்மேன் மாத்திருங்க, டக்மேன் வச்சிருங்க. நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஓராக தான் இருக்கா, மன்னிச்சுக்கோங்க. சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், நீங்கள் ரோஹித் சர்மாவோட ஹேட்டர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ விட்டுட்டு போயிடுங்க, இது உங்களுக்கான வீடியோ இல்லை. முடிஞ்சால் பாருங்கள், நீங்கள் ஒரு வேளை இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ரோஹித் சர்மா ஃபேன் ஆகிடுவீங்க, நீங்கள் பார்க்க வேணா நீங்கள் கிளம்பிடுங்க. நம்ம ரோஹித் சர்மா எந்த ஒரு பிளேயருமே வைக்காத ரெக்கார்டை கடந்த நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் சரி, இந்தியன் கிரிக்கெட் டீமில் எந்த ஒரு பிளேயருமே வைக்கலங்க அந்த ரெக்கார்டை நம்ம ரோஹித் சர்மா வச்சுருக்காரு. ரெண்டு ரெக்கார்டு வச்சுருக்காரு, அது என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். ரோஹித் சர்மா எல்லாரும் வடாப்பா பாபுஜி அப்புறம் அந்த டக்மேன் அப்படின்ட்டுருக்காங்களா, அவங்களை எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அந்த பன்னிங்கிட்ட போய் டிங்கத்தை பற்றி கேட்டால் என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தேரி கிங். கேப்டன்ஸ் நைட் மேர் யார் தெரியுமா டெத்தில் அப்படின்னா அவனே தோனியா அப்படின்னா ரோஹித் சர்மா அப்படின்னா அவனுக்கு எங்கேயுமே போட முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ரோஹித் சர்மா வந்து ஒரு T20 மேட்ச்சில் வந்து 16 ஓவர் 15 ஓவர்ஸில் பேட்டிங் ஆடினான்னா எங்கே போடுவார், எந்த ஏரியாவில் பிளாக் பண்ணுவார்? லேக் ஸ்வீப் ஆடுவான், அவன் வந்து ஸ்வீப் ஆடுவான். சின்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் 555 சிக்ஸ் அடித்த ஃபஸ்ட்டு பிளேயரு நம்ம ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கெயிலில் அதுக்கு முன்னாடி அதிக சிக்ஸ் அடித்த பிளேயராக இருந்தார். நம்ம கெயிலே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. என்ன சொல்கிறது, கருடு அந்த ராக்கி கொண்டான் சார். அந்த மாதிரி நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா கெயிலோட ரெக்கார்டை முடிவெடுத்துட்டாரு. கெயிலே பெரிய ஜாமான் தான், அப்படி கெயிலோட ரெக்கார்டே நம்ம ரோஹித் சர்மா முடிவெடுச்சிட்டாரு. இது பெரிய விஷயம் தானே, 555 சிக்ஸ் நீங்கள் அடிப்பீங்களா? ரோஹித் சர்மா அடிச்சிருக்காருல, அப்போ பெரிய விஷயம் தானே? எங்க அப்பனாலேயே முடியாதத எங்க அப்பன் மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் 100 இன் வேர்ல்டு கப். ஃபாஸ்டஸ்ட் என்னவே நம்ம இந்தியா டீம்ல சேவக தான் என்னென்ன போறோம். சேவக தான் ஃபாஸ்டஸ்ட், எதுவுமே பார்க்க மாட்டாரு, பட்ட பட்ட படம்னு அடிச்சுட்டே இருப்பாரு. சேவக மாதிரி ஒரு பிளேயர் இன்னுமே இந்தியன் கிரிக்கெட்டும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை அவரை மாதிரி ஒரு 100%க்கு 100%ல 100%க்கு 60% நம்ம ரோஹித் சர்மா இருக்கார்ல, அதுக்கு நம்ம பாராட்டலாம்ல. ஃபாஸ்டஸ்ட்னாவே சேவக தான் இருந்தார். ஃபாஸ்டஸ்ட் 100 ஓவர் அடித்தார், 150 ஓவர் அடித்தார், 200 ஓவர் அடித்தார், 300 டெஸ்ட்டில் அடித்தார், 300 கூட டெஸ்ட்டில் அடிச்சிருப்பார் சேவக். இப்படி இருக்கிறப்போ நம்ம சேவகோட ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணது இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் கபில் தேவ் தான், 73 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதை நம்ம ரோஹித் சர்மா முடிவெடுத்துட்டார். இதுவும் பெரிய விஷயம் தானே, என்னென்ன சொல்கிறது. 26,000க்கு மேலே ரன் அடிச்சிருக்காரு, 3 வாட்டி டபுள் சென்சுரி அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் 264 ரன் ஸ்ரீலங்கா எதிராக அடிச்சிருக்காரு, சிங்கிள் வேர்ல்டு கப் சீரீஸில் 5 வாட்டி சென்ச்சுரி அடிச்சிருக்காரு, 5 வாட்டி ஐபிஎல் கோப்பை வாங்கியிருக்காரு 5 வாட்டி. இப்படி நிறைய ரெக்கார்டு வச்சுருக்காரு. முக்கியமாக சொல்கிறேன், ரோஹித் சர்மாவுக்கு அதிக ஹேட்டர்ஸ் உருவானதுக்கு முக்கிய காரணம் அவர் ஐபிஎல் 5 வாட்டி கப் வாங்கினதான். அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கிறது காரணம் அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜெயிச்சதில் பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் கூட தான், அதனால தான் உங்களுக்கு காண்டோ என்னன்னு தெரியல. நீங்கள் ரோஹித் சர்மா வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஓப்பனாக சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு அந்த ரீசன், வேறு எதுவுமே இல்லை. நான் சொன்னதான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட்டருமே வைக்காத ரெக்கார்டை நம்ம ரோஹித் சர்மா வச்சிருக்காருன்றது அதை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ரிவீவலா ஏதோ ஒன்று அதை பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. கடந்த 19 வருஷமாக எந்த ஒரு இந்தியன் கேப்டனும் வைக்காத ரெக்கார்டை நம்ம ரோஹித் சர்மா வச்சிருக்காரு. என்னென்னா கேப்டனாக செஞ்சுரி அடித்த இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் அடிச்சிருப்பாங்க, அது கடந்த 19 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா வச்சுருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம் தானே, ஒரு கேப்டனாக இருந்து இந்தியன் வேர்ல்டு கப் சீரீஸில் நம்ம இந்தியா டீமுக்கு செஞ்சுரி அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் தானே. இப்போ நீ டக்மேனு அப்படி தான் சொல்லுவியா? இன்னொன்று சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்கடா. கடந்த 48 வருஷமாக வேர்ல்டு கப் சீரீஸ் நடந்துட்டுருக்கு. இந்த வேர்ல்டு கப் சீரீஸில் வெறும் 19 மேட்சில் 7 சென்ச்சுரி அடித்த ஒரே பிளேயர் ரோஹித் சர்மா தான். இப்போயும் நீ ரோஹித் சர்மா வேஸ்ட்டு வடாப்பா பாபஜி டக்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ மேட்ச் பார்க்க தகுதியாக இல்லாதவன், ஒரு பிளேயரை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாதவன் ஒருத்தவன். அவரே சொல்லியிருக்காரு என்னென்னா கோலி அவரை விட பெரிய பிளேயர்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு எல்லா ஃபார்மேட்லேயுமே. இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்குறல இதுவும் இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, ரோஹித் சர்மாலாம் விராட் கோலி இல்லை, விராட் கோலிலாம் ரோஹித் சர்மா இல்லை. RRR படத்தில் ராம்சரன் NTR இருந்தாங்களோ, அதே மாதிரி மங்காத்தா படத்தில் அஜித் அர்ஜுன் இருந்தாங்களோ, இந்த மாதிரி நிறைய படம் சொல்ல போகலாம். அதே இது ரெண்டு பேரை நான் பார்க்க நல்லா இருக்காதரா,
அதை விட்டுட்டு ஏன்டா அடிச்சிட்டு இருக்கீங்க? அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான்டா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணுறது தகுதி இல்லாதான்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரெண்டு வாட்டி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஏஷியா கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, அஞ்சு வாட்டி ஐபிஎல்ல ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு மும்பை நைட்ஸ் டீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் கேப்டனும் வைக்காத ஒரு ரெக்கார்டை நம்ம ரோஹித் சர்மா வச்சுருக்காரு. என்னென்னா வெறும் 10 விக்கெட் வித்தியாசத்தில் 3 வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சேசிங்களா. இதெல்லாம் என்ன சொல்கிறது? எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் எந்த ஒரு கேப்டன் இந்த ஒரு ரெக்கார்டு வைக்கலாம். ரோஹித் சர்மா வச்சுருக்காரு, அது 3 வாட்டி வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போயும் நீ ரோஹித் சர்மா வேஸ்ட்டு டக்மேன் படாப்பாவு பாவு பஜ்ஜி அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு ரெண்டாவது வாட்டி கண்டென்ட் கிடைக்கும், பேசுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.